ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஏதாவது ஒரு சாப்பாடு ஏதாவது ஒன்று ஆர்டர் பண்ணுறோம், இல்லை ஒரு ட்ரெஸ் ஆர்டர் பண்ணுறோம், ஏதோ ஒன்று, சரியா? ஏதோ ஒரு ஆன்லைன் புக்கிங் ஏதோ ஒன்று பண்ணுறோன்னு வைங்க. இப்போ நம்ம ஒரு சாப்பாடே, உதாரணத்துக்கு ஒரு சாப்பாடு ஆர்டர் பண்ணுறோம். சாப்பாடு இப்போ நமக்கு, இப்போ நம்ம ஆர்டர் பண்ணுற இடத்துல அவங்க கிச்சன் வச்சு சமைச்சு நமக்கு அனுப்புறது கிடையாது. அது புரியுதுல நம்ம எல்லாத்துக்கும். இப்போ நம்ம ஒரு ஆப்பில் டவுன்லோட் பண்ணி அந்த ஆப்பில் ஒரு ஃபுட்டை, சாப்பாடை நம்ம ஆர்டர் பண்ணுறோமே வைப்போம். அந்த ஆர்டர் பண்ணுற இடத்துல அவங்க இடத்துலேருந்து நமக்கு அந்த ஃபுட்டு வர்றது கிடையாது. இப்போ நம்ம எந்த ஏரியாவிலேருந்து ஆர்டர் பண்ணுறோம்னு சொல்லிட்டு அவங்க நோட்டிஃபிகேஷன் போகும். ஓ, இந்த ஏரியாவில் இருக்காங்க, அவங்க என்ன செய்வாங்க, அவங்கள்ட்ட ஒரு ஒர்க்கர்ஸ்ட, ஏ இந்த ஏரியாவில் அந்த ஆர்டர் வந்திருக்குப்பா, அவங்க என்னென்ன பொருள் கேட்டிருக்காங்க, அந்த ஏரியாவில் எந்த ஹோட்டல் இருக்கோ அதில் பார்த்து அவங்களுக்கு வாங்கிட்டு போய் அவங்க வீட்டில் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு சிலருக்கு அது பிரயோஜனமாக இருக்கும், நிறைய பேருக்கு அது பிரயோஜனம் கிடையாது. இப்போ நீங்கள் அதே வேலையை உங்கள் குழந்தைகளை கூட்டிகிட்டு போய் ஒரு நடந்து ஒரு சந்தோஷமாக அதை வாங்கிட்டு வந்து சாப்பிட்றது வேறு விஷயம். மேக்சிமம் வாங்காமல் இருக்கிறது நல்லது, இல்லை ஒரு அவசிய தேவைன்னா இப்போ வாங்கலாம். இது ஒரு பெருமையாக நினச்சிட்டு எல்லோரும் நினச்சிடறாங்க. இப்போ நான் ஆர்டர் கொடுத்துருக்கேன், வீட்டுக்கு இப்போ வந்துடும் கொஞ்சம் நேரத்தில் அப்படின்லாம் சொல்லிகிட்ருக்காம நீங்களே கொஞ்சம் முயற்சி செஞ்சு வாங்கி சாப்பிட்டு பழகுங்க. தேவையில்லாத செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிடலாம். தேவையில்லாத பிள்ளைங்களுக்கு பழக்கங்களை நம்மளே உண்டாக்கக்கூடாது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுத்து பழகுங்க. மேக்சிமம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இப்போ ஒரு இதில் ஆர்டர் பண்ணுறது வந்து அவங்க கிச்சன் எதுவும் வச்சு செஞ்சியலை. முதல் நம்ம மைண்ட் செட்டு அதுக்கு வரணும். நம்ம தான் நம்ம ஏரியாவில் நமக்கே வந்து வாங்கி கொடுத்துட்டு நமக்கே சப்ளை பண்ணிவிட்டு நமக்கே அதில் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து நம்ம வாங்கி அதை சாப்பிட்றோம். ஆனால் நம்ம ஏரியாவில் போய் நீங்கள் அதே சாப்பாடு வாங்கினீங்கன்னா ஒரு சாப்பாட்டுக்கு ரெண்டு சாப்பாடை வாங்கலாம். அது புரியுது இல்லைங்களா? தேவையில்லாத செலவுகளை குறைங்க. கொஞ்சம் சோம்பேறித்தனம் பார்க்காம கொஞ்சம் எந்திரிச்சு போ, உங்களால் முடியும்னா கொஞ்சம் எந்திரிச்சு போய் வாங்கி பழகுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்ல விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல விஷயமாகவே நடக்கட்டும். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் நல்ல வீடியோ பார்ப்போம்.